டாக்டர் பீஷ்மன் தேவராஜா இன்னைக்கு ஷோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். கேஸ்ட்ரைட்டிஸ்னா அதுக்கான சரியான மீனிங் என்ன அப்படின்னு எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் அண்டு அந்த பேரை நீங்கள் எடுத்தீங்களென்றால் இறப்பை, எங்களோட வயிற்றினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது இறப்பை. அதாவது நாங்கள் சாப்பிட்ட உடனே சாப்பாடு போய் கொஞ்சம் நேரம் ஸ்டோவ் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஒரு அங்கம்தான் இறப்பை. கேஸ்ட்ரைட்டிஸ்ன்ற பேர் ஸ்பெசிஃபிக்காக சரியாக அந்த இறப்பையில் வர்ற அலர்ச்சி, அதாவது இறப்பையில் ஏதாவது ஒரு டேமேஜ் வரும்போது அதுக்கு இறப்பையில் ஏற்படுற நோவை தான் நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு இருக்கிற சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா நாங்கள் எதை சொல்லலாம்? கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது தனியாக இறப்பையில் வாரது தான் உண்மையான வேர்ட், அந்த இது பயன்படுது. பட் நாங்கள் மக்கள் வயிற்றுளைவு, வயிற்றில் வர்ற எந்த ஒரு சிம்டத்தையும் கேஸ்ட்ரிக் ஓ கேஸ்ட்ரைட்டிஸ் பார்க்க கேஸ்ட்ரிக் கண்டு தான் போய் வைத்தியர்களை நாடுகின்றார். உண்மையாக கேஸ்ட்ரிக் கண்ணும் போது சிலருக்கு சில அறிவு இருக்கிறது. அட்லீஸ்ட் அவர்கள் வயிற்றின் மேல் பக்கத்தில் வர்ற நோவை கேஸ்ட்ரிக் கண்ணு போய் காட்டுகிறார்கள். பட் அதுலேயும் நாங்கள் தனியாக வயிற்றில் மேற்பகுதியில் வருகின்ற நோவோ அல்லது டிஸ்டென்ஷன், அதாவது வயிறு பொறுமுதலோ எல்லாம் தனியாக இறப்பையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. ஃபஸ்ட்டாக என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அங்கே நிறைய அசிட் ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அசிட் வந்து ஸ்டமக் இறப்பைக்கில் அசிட் ஃபார்ம் பண்ணுறபடியால் அது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நாங்கள் கிருமிகளை அழிக்க பயன்படுகிறது. ரெண்டாவது அதில் இருக்க சில சமிபாட்டை உதவி செய்கிறதுக்கு அசிட் பயன்படுகிறது. அப்போ நீங்கள் ஒரு அசிட், ஒரு பிஹெச் சரியான அசிடிட்டி உள்ள ஒரு இடத்தை, ஒரு அசிடை ஸ்கின்னில் ஊற்றினோம்னா ஸ்கின் வந்து அப்படியே புண்ணாக போயிடும். அப்போ நாங்கள் இறப்பைக்குள்ளே அசிட் இருக்குதுன்னா அதுக்காக அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இருக்குது. அதுக்கு தான் அதுண்ட லேயர், அதுண்ட அவட்ட மியூக்கோஸ், அவட்ட அந்த உள்பகுதி லேயரில் ஒரு அசிடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் இருக்கிறது. அந்த லேயருக்கு மேலால் ஒரு மியூக்கோஸ், ஒரு சளி மாதிரியான ஒரு ஒரு பதார்த்தம் இருக்கின்றது. அப்போ நாங்கள் செய்கிற, அதாவது எங்களோட ஹேபிட்ஸ் அல்லது வேறு வருத்தங்கள் வரும்போது அந்த அசிட் அந்த பேலன்ஸ், அதாவது அந்த பேலன்ஸ் குழம்புறதால அந்த அவருடைய இறப்பையினுடைய உள் தோல் உள் பக்கம் டேமேஜ், அதாவது காயப்படுகிறது. அதனால தான் இந்த சிம்டம், அதாவது இந்த கேஸ்ட்ரிக் கண்ட சிம்டம் வருகின்றது. ஆனால் அந்த அதுக்காக எல்லா நேரமும் மேல் பகுதியில் வார வயிற்றுளைவோ அல்லது வயிறு பொறுமலடைதோ கணக்க சாப்பிட்ட மாதிரி இருக்கிற சொல்கிறது ஏர்லி செட் ஆகிட்டு என்று சொல்லுவார்கள், அதே நேரம் வாமிட்டிங் அப்படிலாம் வாரது எல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸால் மாத்திரம் இல்லை, வேறு ஓகன், வேறு அதில் இருக்கிற ஓகன்ஸாலையும் வரலாம். ஸோ அப்போ நீங்கள் எங்களோட மேல்பக்க வயிற்றை பார்த்தோம்னால் அதில் ஸ்டொமக்கை விட நிறைய மெட்ட அங்கங்கள் உள்ளது. அந்த அங்கங்களில் இருக்கிற வருத்தங்கள் கூடி ஒரு மேல் பகுதி வயிறு நோவாக எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ அதை பிரித்தறிந்து அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை செல்லும்போது நாங்கள் வறுமையே கேஸ்ட்ரிக் கண்டு போகிறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குமா அப்படி இல்லைனா வேறு பெயினாக இருக்குமா அப்படின்னு எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறது? முதலாவது நாங்கள் கேஸ்ட்ரிக் கண்ணா என்னன்றதை பற்றி, எங்களோட சிம்டத்தை நாங்கள் என்னென்ன அறிந்து கொள்றதை பற்றி கொஞ்சம் எங்களோட அறிவை வளர்த்து கொள்ளலாம். வளர்த்துக்கொள்கிறது நான் சொல்கிறதையும் அதை நீங்கள் கேஸ்ட்ரிக்கா அல்லது வேறு ஏதாவது வருதான்றதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். ஸோ இது எதனால் ஏற்படுது, இது மெயின் காஸ் அப்படின்னு பார்த்தா நாங்கள் என்னன்னு சொல்லலாம்? ஸ்டொமக் பகுதியில், அதாவது இறப்பையினுடைய உள்ளே அசிட் ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அசிட் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்காக பாதுகாப்பு மெக்கானிசம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை நாங்கள் உடைக்கும்போது, பாதுகாப்பு அரண்களை உடைக்கும்போது அவர்களுக்கு டேமேஜ் வருகிறது. அப்போ அந்த டேமேஜ் வந்து ஒரு எப்பையும் உடம்பில் எந்த ஒரு பகுதியும் உங்களுக்கு ஒரு டேமேஜ் வந்த உடனே அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடவுளாகலாம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுக்கிறது இருக்கிறது. அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் அந்த டேமேஜை தொடர்ந்து செய்யாமல் இருந்தால், அந்த ஒராவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, காலமேலும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, பிந்தி சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று நோண்டு ஒரு ஏர்லி கேஸ்ட்ரிக் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நோவு வருகிறது, ஒரு எரிவு வருகிறது என்றால் உங்களோட சாப்பாட்டு ஹேபிட்டை நீங்கள் அதாவது சரியாக கொண்டு போனாலே உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய இதை தவித்து கொள்ளலாம். டாக்டர், நீங்கள் வந்து இந்த மெயின் இதுக்கான மெயின் காஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எங்களோட லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னைஸாக போய் கொண்டிருக்கிறபடியாக நாங்கள்
சரியான சாப்பாடுகளை சாப்பிட்றதும் இல்லை, ஒன்று. ரெண்டாவது, நேரத்துக்கு சாப்பிடுவதும் இல்லை. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற சாப்பாட்டு முறை என்னென்றால், ஒரு நாளைக்கு 5 தரம் சாப்பிட சொல்லுகிறார்கள். 3 தரம் பெரிய மீலை மூக்கு மூட்டை சாப்பிடாமல் 5 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எந்த நேரம், ஒன்று நீங்கள் 5 முறை சாப்பிடும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு பசிக்காது, பெரிய பசியோடு இருக்காது, அப்போ நீங்கள் கணக்க சாப்பிட மாட்டீங்க, ஒன்று. ரெண்டாவது, சாப்பாடு உங்களுக்கு எப்படியோ குறைய சாப்பிட்றதால் நீங்கள் உங்களோட ஒபீசிட்டியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கும், உங்களோட உடம்பு பருமனையும் குறைக்கக்கூடிய இருக்கும். அப்போ டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அதில் வந்து நீங்கள் அப்போ அது ஒரு. ரெண்டாவது, எங்களோட இப்போ இருக்கிற சாப்பாட்டு முறையை பார்த்தோம் என்றால், நாங்கள் கூட இது மா சம்பந்தமான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். அப்போ எங்களோட முன்னை காலத்திலேயே நாங்கள் நிறைய மரக்கறிகளும் பருப்பு வகைகளும் சோத்து அரிசி சோப்பு அரிசி சோறுகள் நிறைய அப்படி சாப்பிட்றபடியாக, இப்போ அதை விட்டு நாங்கள் கூட கொஞ்சம் ரிஃபைன்டு டயட்டுக்கு போகிறபடியாக, அதுவும் ஒரு ரீசனாகப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக கோர்ஸுகளை பார்த்தோம்னால், அக்யூட் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு இப்போ லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதும் உங்களுக்கு உடம்பில் அசிடிட்டி, இந்த ஸ்டொமக் அசிடிட்டி எல்லாம் கூடுகிறது. அதே நேரம் ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது ஒரு பெரிய வருத்தம், வேறொரு வருத்தம் உடம்பின்ட தன்மையை மாற்றுகின்றது. ஒரு பேர்ன் இன்ஜரி உள்ளால், ஒரு எரிகாயம் கொண்டவர் அல்லது ஒரு பெரிய வருத்தத்துக்கு போகிறவர்கள் எல்லாரும் ஒரு உடம்பில் ஸ்ட்ரெஸ் கூடும்போதும் அவருடைய கேஸ்ட்ரிக் அசிடிட்டி இல்லை மாற்றம் ஏற்பட்டு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸுகள் இருக்கிறது. டாக்டர், இதுக்கு வந்து நம்ம என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம் இந்த கேஸ்ட்ரைட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றதுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பர்சே அதுதான் இருந்தால், அது ஒரு சாதாரணமாக ஒரு கிழமை ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகும். திருப்பி அது வரலாம், நாங்கள் திருப்பி அந்த பழையபடி எங்களை நார்மல் ஹேபிட்ஸுக்கு போகும்போது. அது தவிர இப்போ மெட்ட ஆர்கன்ஸால் வர டிசீசஸும் நாங்கள் இந்த மேல் பக்கத்தில் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த டிசீஸுகளாக இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் இந்த சிம்டம், இந்த கேஸ்ட்ரிக் என்று நாங்கள் நினைக்கிற சிம்டம் அந்த ஓகன்லேருந்து வருகிறதா என்றதையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். தொடர்ந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் டாக்டர், அவங்க வந்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்? கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வர்றதுக்கான நாங்கள் அதாவது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாத ஆள் அல்லது குடிப்பழக்கம் உள்ள ஆள், அதுகளை எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி பார்த்து ஒரு ஆன்டாசிட்டோ அதாவது ஒரு சின்ன ஒரு மருந்தை கொடுத்து பார்க்கலாம். அது உண்மையாக கொடுக்கும்போது அந்த சாதாரணமாக ஏர்லி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்கள் வந்து அதோடே அது இல்லாமல் போகும். ஓகே, அவர் கவனமாக அந்த வாழ்க்கை முறை அடாப்டேஷனை கையாண்டால், அது தொடர்ந்து வருகின்ற போது தொடர்ந்து அது திருப்பி வரும்போது அவர் எல்லா மார்க்கம் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த டாக்டர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாத்தையும் செய்யும் போதும் அதுக்கு திரும்பி கேஸ்ட்ரிக் வரும்போது, அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ரிஸ்க் அந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் என்று நான் சொன்னேன், அவருக்கு சத்தி அடிக்கடி சத்தி போகிறதும், அதே நேரம் அப்பிடைட் பசியின்மை, உடம்பு எடை இருந்தால் போல் குறையிறது, அதே மாதிரி இந்த இரத்தப்போக்குக்கான சாத்தியங்களும் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை அதை அதிகமாக இப்படி நீங்கள் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் போகும்போதும் அவர் அந்த நேரம் ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் அதை அந்த அவரை ரிஃபர் பண்ணி பார்ப்பார். ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த கனகாலம் நாள்பட்ட கேஸ்ட்ரைட்டிஸால் இருக்கிற அதாவது பிரதிகூலங்கள் கூட அதன் போது அதை அவர் ஒரு இடம் ரிஃபர் பண்ணுவார், ஒரு பொது சத்திரை சிகிச்சை நிபுணருடையமோ அல்லது ஒரு சமீபாட்டு தொகுதி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்டமோ அதை ரிஃபர் பண்ணும்போது, நாங்கள் அடுத்த கட்டமாக அவர்கள் நாங்கள் இப்போ நான் சொன்ன போல் அந்த ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் டமி அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் ஸ்கேன் வந்து ஈஸியான விஷயம், அது பேஷண்ட்டுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்போ அதை போட்டு நாங்கள் பார்க்கும்போது அதுலேயும் ஒன்றும் இல்லை என்று வரும்போது, நாங்கள் அடுத்த கட்டமாக எண்டோஸ்கோபி என்று சொல்லுவார்கள், அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம். அந்த இப்படியான விஷயங்கள் இருக்கும், அதாவது உங்களோட மருந்து கொடுக்கையும் அவருக்கு சரி வருதில்லை, அதே நேரம் அவருக்கு அந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இருக்கிறது, ஏதாவது
அதாவது அல்சர், டீப் அல்சரோ அல்லது கேன்சரோ அப்படி இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறிகள் தெரிகிற போது நாங்கள் ஒரு எண்டோஸ்கோபிக்கு அவரை உட்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகின்றோம். எண்டோஸ்கோபியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அது ஒரு அதாவது அடிக்கடி இப்போ கொஞ்சம் கூட செய்யக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் அதை அந்த தேவையான இடத்து அது ஸ்பெஷலிஸ்ட் அதை டிசைட் பண்ணி செய்து கொள்வார்கள்.